ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தேய்பிறை அஷ்டமி, காலபைரவாஷ்டமி சிறப்புகளையும் காலபைரவாஷ்டகமும் பார்க்கலாம். இன்று காலபைரவருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாள். ஒவ்வொரு மாசமும் அஷ்டமி நாளில் விரதமிருந்து சிவபெருமான பூஜை பண்ணி வழிபட்டு வந்த சகல சௌபாகியங்களையும் பெறலாம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு சம்புகாஷ்டமி அப்படின்னு பேரு. சம்பு அப்படின்னா சிவபெருமான குறிக்கிறது, நாவல் மரங்களையும் குறிக்கும். நாவல் மரங்கள் நிறைந்த திருவானை கோவில்ல ஈசனுக்கு சம்புகேஸ்வரர் அப்படின்னு பேரு. சம்புகேஸ்வரருக்கு இன்பத்தை தருபவன் அப்படின்றது பொருள். சம்புன்றது சூரிய பகவானையும் குறிக்கிறது. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இந்த அஷ்டமி விரதம் இருந்தா ஆயுள் தோஷத்தை நீக்கும் அப்படின்றது சிறப்பு. இந்த அஷ்டமி திதியில பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டா காலத்தினாலும் தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாம் அனைத்தும் அகலும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அஷ்டமி திதியில பைரவரை வணங்கினால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம். தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். செல்வ செழிப்போடு வாழலாம். தேய்பிறை அஷ்டமியில பைரவரை ஏன் வணங்கணும் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மிகளும் அஷ்டமி அன்னைக்குதான் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் பெற்று மக்களுக்கு தேவையான அனைத்து சகல சுபிக்ஷங்களையும் செல்வங்களையும் வழங்கி வரத ஐதீகம். அதனால தேய்பிறை அஷ்டமி நாள்ல நாம பைரவரை வணங்கினா அஷ்டலக்ஷ்மியோட அருளும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட்டா செல்வ கட்டாட்சம் கிடைக்க பெறும். நம்மளுடைய பாபங்கள்லாம் விலகி புண்ணியங்கள் பெருகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரும். தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் தீர்ந்து போகும். வயதானவர்களுக்கு நோய் உண்டான உபாதைகள்லாம் தீரும். எப்பேற்பட்ட சங்கடங்களும் தீர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த பைரவ பெருமான் ராகு கேதுன்ற பாம்புகளை பூணூலா தரிச்சு சந்திரனை சிரசில் வைத்து கொண்டு சூளம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருபவர். அதனால காலமே உருவான பைரவரோட திருவுருவத்துல 12 ராசிகளும் அடக்கம். அதனால சனியின் தாக்கம் குறையும் தீரும் அப்படின்றது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். அதாவது 12 ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் காலபைரவர். தேவ அசுர மானிடர்களும் அஞ்சும் கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானுக்கே வரம் தந்து கடமையை சரியாக செய்ய வைத்தவர் பைரவர். ஒரு முறை யம தர்மராஜர் அதீத சக்தி வேண்டி பைரவரிடம் வரம் பெற்றார். அதை பார்த்த அவரது தம்பி சனீஸ்வரர் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தார். அந்த தவ வலிமையினால பைரவரும் அவர் முன் தோன்றி அவர் வேண்டிய வரத்தையும் அருளினார். அப்போது சனீஸ்வர பகவானிடம் ஒரு சத்திய பிரமாணத்தையும் வேண்டி பெற்றார். அதாவது யார் ஒருவர் சனீஸ்வர சஞ்சாரத்தினால கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைஞ்சா அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி பைரவர் கேட்டுக்கிறார். அதனாலதான் ஏழரை நாட்டு சனி அஷ்டமத் சனி ஜென்ம சனினால அவதிப்படுபவர்கள் பைரவ வழிபாடு செய்யறது மூலமா அந்த தொல்லைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுபட முடியும். சனியோட குருவும் ஸ்ரீ பைரவர் தான். சனி பகவானோட வாத நோயை நீக்கினவரும் பைரவர் தான். அதனால நாம இந்த தேய்பிறை அஷ்டமியில பைரவரை வணங்க சனியினால் ஏற்படும் தாக்கங்களும் குறையும். இன்று பைரவர்க்கு நெய்தீபம் ஏற்ற சனி தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி எல்லா தாக்கங்களும் நீங்கும். துர்சக்திகளும் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல காலபைரவரை வணங்குவோம். காலபைரவாஷ்டகமும் சொல்லுவோம். காலபைரவாஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ சங்கராச்சாரிய விரச்சிதம் காலபைரவாஷ்டகம் தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாழயஜ்ஞ சூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே ஓம் பானுகோட்டி பாஸ்வரம் பவாப்தி தாரகம் பரம் நீலகண்ட மீப்சிதார்த்ததாயகம் த்ரிலோச்சனம் காலகாலமம்புஜாட்சமக்ஷசூலமக்ஷரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே.
சூலடங்க பாஷதண்ட பாணி மாதி காரணம் ஷியாமகாய மாதி தேவமக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜே ஓம் புக்தி முக்திதாயகம் பிரசஸ்த சாரு விக்ரஹம் பக்தவத்சலம் ஸ்திரம் சமஸ்தலோக விக்ரஹம் நிக்வணன் மனோஜ்ய ஹேம கிங்கி நீல சத்கடிம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே தர்மசேது பாலகம் த்வதர்ம மார்கநாசகம் கர்ம பாஷமோசகம் சுஷர்மதாயகம் விபும் ஸ்வர்ணவர்ணகேஷபாஷசோபிதாங்க நிர்மலம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே ஓம் ரத்னபாதுகா பிரபாபிராம பாதயுக்மகம் நித்யமத்விதீயமிஷ்ட தெய்வதம் நிரஞ்சனம் மிருத்யுதர்பணாசனம் கராலதம் ஸ்ரபூஷணம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே அட்டஹாச பின்ன பத்மஜாண்ட கோஷ சந்ததிம் திருஷ்டிபாத நஷ்ட பாப ஜால முக்ர சாசனம் அஷ்டசித்திதாயகம் கபால மாலிகாதரம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே ஓம் பூதசங்கநாயகம் விஷால கீர்த்திதாயகம் காஷிவாசி லோக புண்ய பாபசோதகம் விபும் நீதி மார்க கோவிதம் புராதனம் ஜகத்பதிம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே காலபைரவம் பஜே காலபைரவாஷ்டகம் படந்தி ஏ மனோகரம் ஞானமுக்தி சாதகம் விசித்திர புண்ய வர்தனம் சோகமோகதைன்யலோபகோபதாபநாசனம் தே பிரயாந்தி காலபைரவாங்கிரிசந்நிதிம் த்ருவம் தே பிரயாந்தி காலபைரவாங்கிரிசந்நிதிம் த்ருவம் காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே காஷிகாபுராதிநாத காலபைரவம் பஜே இதி ஸ்ரீமச்சங்கராச்சாரிய விரசிதம் காலபைரவாஷ்டகம் சம்பூர்ணம். நாம் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவாஷ்டகம் சொல்லி காலபைரவரை வணங்க, அவர் நம்மை அனைத்து தொல்லைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காத்து ரட்சிப்பார். நமஸ்காரம்.